வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வார புது உறவு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரோஸ் வெரைட்டிஸ் வந்திருக்கு. இந்த வாட்டி என்னென்னா எல்லாமே காம்பேக்டாக 1 kg கவர் அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பட்ஸோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஓப்பன் ஆனதாக அதிகமாக எடுத்துகிட்டு வரல. ஓப்பன் ஆக நான் அனுப்பும் போதே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பூவோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் எடுத்தேன். இதில் வந்து இப்போதைக்கு நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் வந்து புதுசாக வந்திருக்கிறது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்திருக்கு. இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ், மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த வெரைட்டி பன்னீர் ரோஸு. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வளரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ரெட் பட்டன்ஸ், அதுவும் மாலையில் கட்டக்கூடியது தான் ரெட் பட்டன்ஸு, அதுவும் இந்த வாட்டி வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வெரைட்டிஸில் இன்னும் கொடி ரோஸ் பிங்க்கு, போன வாட்டி வந்து ரெட் காஸ்கட் போட்டிருந்தேன், அது ஒரு மாதிரி கொடி, இந்த கொடி ஒரு மாதிரி கொடி. இது பாருங்கள், இது ரெட்டு பிங்க்கு. அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இது குலாப், ரெட் குலாபு. இதெல்லாம் வந்து 1 kg கவரில் இருக்கிறது உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ், க்ரீன் ரோஸும் 1 kg கவர் தான். மேக்ஸிமம் 1 kg கவர் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்து, ஏன்னா ஓரளவுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், செடி நல்லா கொஞ்சம் ஹைட் இருக்கும், நல்லா சர்வைவ் ஆகி வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேலியா வெரைட்டிஸ் வந்திருக்கு. டேலியா இதெல்லாம் அப்படி பூத்துருக்கு. இது அநேகமாக நான் அனுப்புறக்குள்ளே பூ கொட்டிடும்னு நினைக்கிறேன். பட்டோடு இருக்கும் ஆனால் பூ கொட்டிடும். அதை நோட் பண்ணி வச்சுவோம் என்னென்ன கலர்னு. இதெல்லாம் வந்து மினி டேலியா. இது நீங்கள் வந்து பாட்டில் வைக்கிறனாலும் வைக்கலாம், தரையில் வைக்கிறனாலும் வைக்கலாம். தரையில் வைக்கும்போது செமிஷேடான இடமா பார்த்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அருமையாக அதுவே கிழங்கு உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாக சாமந்தி வெரைட்டிஸ், சாமந்தி, நாட்டு சாமந்தி பாருங்க சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் அப்படி கொத்து கொத்தாக பூவோடு இருக்கும். ஒரு 2-3 கலர் தான் எனக்கு கிடச்சிது, அதிகமாக கிடைக்கல இந்த வாட்டி. எல்லாம் பட்டு ஓப்பன் ஆகலை அதனால் என்ன கலர்னு தெரியல, அதனால் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இனி வர வர நமக்கு புது உறவு வரும்போது நிறையா கலர்ஸ் வரும். ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப ஹெவியாக நல்லாயிருக்கு பார்க்குறக்கு ரொம்பவே. இது வந்து மெரூனு. அதுக்கப்புறம் லேண்டனா, லேண்டனாவில் வந்து ஒரு 2 கலர் இந்த வாட்டி வந்திருக்கு. இந்த ஒரு மாதிரி வயலட்டும் ஒயிட்டும் வந்திருக்கு. அப்புறம் இது வந்து மென்தால் துளசி. இனி வர்ற காலகட்டங்களில் நமக்கு ரொம்பவே அவசியம். சளி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இது 2 எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது, நேச்சுரலாக நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ரோஸ்மெரி, ரோஸ்மெரி சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் டாலியா, இது வந்து எல்லாமே மஞ்சள், மஞ்சள் கலர் போல் அப்படியே நல்லா ஹைட் ஹைட்டாக இருந்த செடியாக எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா மஞ்சளாக பூக்கிற மாதிரி தோணுது, பார்ப்போம் என்ன கலர் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜெர்பாரா, ஜெர்பாராவும் ஆரஞ்சு கலர் தெரியுது, ஒரு மாதிரி பிளாக் தெரியுது. இனி என்ன கலர் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவேன். எனி 1 கலர் ஜெர்பாரா ஓகேன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு கலர் அப்படின்னா நம்ம ஆரஞ்சும் பிளாக்கும் கலர் தெரியறத அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இதெல்லாம் ஹைப்ரிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது கலரு. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலரு, ரெட்டு, அந்த மாதிரி கலர்ஸ் வந்துருந்தது. இது வந்து நாட்டு ரோஸ், நாட்டு ரோஸ் நல்லா மரம் மாதிரி வரும், எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகி வரும் நாட்டு ரோஸ். இது வந்து சாமந்தியில் பிங்க்கு, லைட் பிங்க் கலர் சாமந்தி. அதுக்கப்புறம் இது வந்து மிளகா, வானம்பாத்த மிளகா, சூப்பராக இருக்கும், காரம் செமையாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு மிளகா. இது வந்து பன்னீர் பூ, பன்னீர் பூவும் அருமையாக நல்லாயிருக்கு, வாசனை நல்லா வந்திருக்கு. இது வந்து மறிக்கொழுந்து, ஹைப்ரிட் மறிக்கொழுந்து. அதுக்கப்புறம் இது இந்த வாட்டி நான் பூச்சைக்கெல்லாம் இது தான் சாமிக்கு வச்சு கட்டினேன். நான் ஒரு இது பாட்டில் பெருசாக வச்சு விட்டுருந்தேன், அருமையாக சாமிக்கு வைக்கிறதுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் மெலஸ்டோமியா, இது கொஞ்சம் கொண்டு வந்த வாட்டம் இருக்குது, அப்புறம் நாளைக்கு நம்ம அனுப்பும்போது இதெல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்கா டாட்டு, இண்டோர் பிளான்ட்டு, ஃபோல்கா டாட்டு ரெட்டு. இதே மாதிரி இன்னும் நிறையா கலர்ஸ் இருக்குது, இப்போதைக்கு இதுதான் வந்துச்சு. இனி வர வர, ஏன்னா நம்ம எடுக்கிற பக்கம் எல்லாம் சரியான மழை, அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோவா இல்லை, அதனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் நிதானமாக நம்ம எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்டல் வாடி போயிருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா எல்லாமே கரெக்டாகிடும். கொண்டு வந்த அந்த
டயர்டு செடிங்க. அப்புறம் வந்து காஷ்மீரி ரோஸும் சூப்பராக வந்திருக்குது. எல்லாமே 1 kg கவரு. ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வெப்சைட்டில் நான் போட்டு விட்டுறேன், என்னென்ன இருக்குது நம்மகிட்ட அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நான் போடுற இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இதில் ஆரஞ்சு பட்டன்ஸு அந்த மாதிரி நிறைய பட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் இந்த வாட்டி வந்திருக்குது. அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரக்கூடியது. பட்டன்ஸ் எல்லாம் நிறைய பூக்கும், ஈஸியாக வரும், வளரும். அதனால் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இன்னும் எல்லாமே ஸ்டாக் இருக்குது, நம்ம ஆல்ரெடி போட்டிருந்ததும் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.